ஹாய் விவர்ஸ், நான் பெங்களூர்லேருந்து ஸ்வர்ணலதா. இன்றைக்கி குழந்தைங்களோட மூளை வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவுற அவரைக்கொட்டையை போட்டு எப்படி சாதம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம், ரெண்டு பச்சை மிளகாய், பட்டை நாலு, கிராம்பு நாலு, பூண்டு ஒரு பண்டில், இஞ்சி ஒரு விரல் அளவு, சோம்பு ஒரு ஸ்பூன், கசகசா சிறிதளவு, தக்காளி இரண்டு சேர்த்து மையை அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சு வெண்ணெய் ஊற்றி, நீங்கள் வெண்ணெய் ஆப்ஷன் தான், தேவையான எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பிரியாணி லீஃபு அந்த இதெல்லாம் போட்டு, ரோஜா முக்கு அதெல்லாம் போட்டு, அதுக்கப்புறம் புதினா தழை சிறிதளவு அரைத்து இந்த விழுதையும் சேர்த்து நல்லா வதங்க விட்டு, சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன், நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கேற்ப சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் சிறிதளவு, கல்லுப்பு தேவைக்கேற்ப சேர்த்தி, இந்த உரிச்சு வச்சுருக்கிற அவரைக்கொட்டையும் இதனோட சேர்த்து ஒரு கப்பு நான் எடுத்திருக்கேன், சேர்த்து நல்லா வதக்கி விட்டு தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா சாப்பாடு அப்போ தான் கொஞ்சம் பிடித்தமாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து 2.5 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். இதனால் 1/2 டம்ளர் தண்ணி நல்லா போட்டு, கொத்தமல்லி தழை போட்டு மூடிவிட்டு 3 சவுண்டு விட்டு எடுத்தால் சூப்பரான அவரைக்கொட்டை சாதம் ரெடி. என்ன வியூவர்ஸ், உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா? கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இது போன்ற பதிவுகள் தொடர்ந்து கிடைக்கும். பை வியூவர்ஸ்.